வணக்கம். டிடி டிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜெரட் நிம் நிக்சன். செய்தி ஆசிரியர் ஜோகலிங்கம் ஜெயகாந்த். முதலில் இன்றைய முக்கிய செய்திகள். பிரிட்டன் இளவரசரின் இழப்பில் இலங்கையும் பங்கெடுக்கிறது. இரங்கல் செய்தியில் ஜனாதிபதி தெரிவிப்பு. வாழை செய்தியாளர்களுக்கு விரைவில் இழப்பீடு. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் முயற்சியால் பிரதேச செயலகம் வந்தடைந்தன காசோலைகள். 2021 ஆண்டுக்கான பாடசாலை கற்ற நடவடிக்கைகள் 150 நாட்களாக குறைப்பு. கல்வி அமைச்சர் பேராசிரியர் டி எல் பீரிஸ் அறிவிப்பு. வன்னி மாவட்டம் அபிவிருத்தியில் ஒருபோதும் புறக்கணிக்கப்பட மாட்டாது. நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் தெரிவிப்பு. வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு புத்தாண்டு கொடுப்பனவாக 5000 ரூபாய் அடுத்த வாரம் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். மாட்சிமை தங்கிய ராணி இரண்டாம் எலிசபெத் மற்றும் மாட்சிமை தங்கிய ராணி அவர்களை இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசாங்கத்தினதும் மக்களினதும் சார்பாக உங்கள் அன்பு கணவர் எடின்பர்க் கோமகன் மேன்மதங்கிய இளவரசர் பிலிப் அவர்களின் மறைவையிட்டு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மேன்மதங்கிய இளவரசர் இலங்கை மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்ததுடன் இரண்டாம் உலகப் போரின் போது இலங்கையில் அவர் குறுகிய காலம் தங்கியிருந்ததை அடிக்கடி மகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தார். அவர் இங்கு தங்கியிருந்த நினைவுகளும் அதன் பின்னர் மாட்சிமை தங்கிய உங்களுடன் இலங்கைக்கு அவர் மேற்கொண்ட இரண்டு அரசமுறை விஜயங்களும் இலங்கை மக்களின் உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கின்றன. மேன்மதங்கிய இளவரசரின் மறைவையிட்டு நாங்கள் மிகுந்த துயரம் கொண்டிருக்கும் அதே நேரம் பிரித்தானியா தேசத்துக்கு அவர் செய்த பெரும் சேவை, அவரது புகழ்பெற்ற கடற்படை பணிகள் மற்றும் பொதுநலவாய அமைப்புகளுக்கான அவரது சேவைகளையும் நினைவு கூறுகின்றோம். மாட்சிமை தங்கிய மகாராணி அவர்களே, தயவுசெய்து என்னுடையதும் இலங்கை மக்களினதும் இரங்கலை அரச குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவியுங்கள். இந்த துக்ககரமான நேரத்தில் எங்கள் எண்ணங்கள் மாட்சிமை தங்கிய உங்களுடனும் அரச குடும்பத்துடனும் ஐக்கிய ராஜ்ய மக்களுடனும் இருக்கின்றன. தயவுசெய்து எங்கள் உண்மையான இரங்கலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பிரித்தானிய இளவரசரும் இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் கணவருமான பிலிப் மறைவை அடுத்து பிரித்தானியாவில் எதிர்வரும் 17 நாள் வரை துக்க தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் எதிர்வரும் 17 நாள் சனிக்கிழமை வின்சர் கோட்டையில் உள்ள ட்ராக்மோ தோட்டத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதுடன் COVID-19 கொரோனா வைரஸ் நெருக்கடி காரணமாக இறுதி நிகழ்வு அது குறித்த முழு விவரம் பின்னர் அறிவிக்கப்பட இருக்கிறது. இதேவேளை அத்துடன் இரண்டாம் உலகப் போரின் போது கடற்படை அதிகாரியாக பணியாற்றிய மற்றும் உயர் அட்மிரல் பிரபு பதவியில் இருந்த பிலிப்பின் நினைவாக கடலில் ராயல் கடற்படை கப்பல்களில் அவருக்கு துப்பாக்கி வீட்டுகளால் வணக்கம் செலுத்தப்பட இருக்கிறது. மேலும் பிலிப்புவின் மறைவுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர்கள் தமது அனுதாபங்களை தெரிவித்து வருகின்றனர். இதனைவிட ஆஸ்திரேலியாவில் கான்பராவில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியில் இளவரசர் பிலிப் இறந்ததை குறிக்கும் வகையில் 41 துப்பாக்கி வீட்டுகள் தீர்க்கப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியினூடாக அரசாங்கம் எதிர்பார்க்கும் நோக்கங்களை அடைவதற்கும் மக்களின் தேவைகளை சிறப்பாகவும் பயனுடையதாகவும் நடைமுறைப்படுத்துவதற்கும் மீள பரீட்சிப்பதற்கும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அமைச்சர் நாமல் ராஜபக்ச தலைமையில் ஜனாதிபதி செயலணி ஒன்றை நியமித்திருக்கின்றார். கிராமத்துடன் கலந்துரையாடல் கிராமிய அபிவிருத்தி ஜனாதிபதி செயலணி என்று அதற்கு பெயரிடப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. இதில் இராஜாங்க அமைச்சர்களான நிமல் லென்சா, திலும் அமுடுகம, காஞ்சன விஜயசேகர, சீதா அரம்பே போல சன்ன ஜெயசுமன, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவனேசத்துறை சந்திரகாந்தன், காதர் மஸ்தான், கவில அத்துக்கொருட, சஞ்சீவ எதிரிமென்ன, நிபுண ரணவக்க, சாமர சம்பத் தசாநாயக்க, டிரான் அலஸ், கேவிந்து குமாரதுங்க, சித்தக்க அமல் மாயாதுன்ன மற்றும் ஜெயந்த வீரசிங்க உள்ளிட்ட 15 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அத்துடன் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சந்திமா விக்ரமசிங்க கிராமத்துடன் கலந்துரையாடல் கிராமிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மற்றும் அவசியமான அனைத்து தகவல்களையும் வழங்கி தொடர்பாடல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஏனைய அனைத்து நிறுவனங்களினதும் பிரதானிகள் உட்பட பிரதேச ரீதியாக அனைத்து அதிகாரிகளையும் சேவை முக்கியத்துவத்தின் அடிப்படையில் செயற்பட
வைக்க நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதி செயலணைக்கு பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரதேச சபைகள், பிரதேச செயலாளர் அலுவலகங்களுக்கு உட்பட்ட தேசிய மட்டத்திலான அரசாங்க நிறுவனங்களின் ஊடாக 2021 முதல் 2023 ஆண்டு பாதிட்ட திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடுகள் ஊடாக செயற்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துவது இந்த செயலணையின் பொறுப்பாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அம்பன் புயலினால் பாதிக்கப்பட்டு வாழை மற்றும் பப்பாசி பயிர் செய்கையாளர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சியின் பயனாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான காசோலைகள் சம்பந்தப்பட்ட பிரதேச செயலகங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தினைச் சேர்ந்த 2155 வாழை பயிர் செய்கையாளர்களுக்கு சுமார் 25.5 மில்லியன் ரூபாய்களும் 47 பப்பாசி செய்கையாளர்களுக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய்களும் விரைவில் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. கடந்த வருடம் மே மாதம் வீசிய அம்பன் புயல் காரணமாக யாழ்ப்பாணத்தில் கோப்பாய், ஊரலு, அச்சுவேலி, நீர்வேலி, சிறுபட்டி, அச்சலு உட்பட பல்வேறு இடங்களில் இருந்த பப்பாசி மற்றும் வாழை தோட்டங்களில் சுமார் 500 ஏக்கர் அழிவடைந்திருந்தன. பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு நேரடியாக சென்று அழிவுகளை பார்வையிட்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதிகாரிகள் ஊடாக அழிவுகளுக்கான மதிப்பீட்டு அறிக்கையினை பெற்று அதனை அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தார். இதையடுத்து ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய குறித்த விடயம் தொடர்பாக விசேட அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன் பயனாக தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கான காசோலைகள் பிரதேச செயலகங்களுக்கு வந்தடைந்திருக்கின்றமையை பிரதேச செயலக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீசாரால் நேற்று முதினம் இரவு கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு வவுனியாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் நேற்றிரவு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவரது விடுதலை குறித்து பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்ற நிலையில் யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணனின் விடுதலை தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்றிரவு ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் யாழ்ப்பாண மாநகர சபையின் எல்லைக்குட்பட்டு நகரின் சுத்தம், சுகாதார, போக்குவரத்து உள்ளிட்டவற்றை கவனிக்க முதல்வரால் நியமிக்கப்பட்ட காவல் படை தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சையைத் தொடர்ந்து மணிவண்ணன் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்விடயத்தில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த பணியாளர்களை நியமித்தது, அவர்களுக்கு சீருடை வழங்கியது தொடர்பான செயலை அறியா தவறாக கருதி மணிவண்ணனை விடுவித்து மாநகர சபையின் செயற்பாடுகளை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு ஆவண செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கேட்டுக் கொண்டிருந்தார். குறித்த விடயம் தொடர்பில் நேற்றிரவு யாழ் போலீஸ் நிலையம் அழைத்து விசாரிக்கப்பட்டிருந்த மணிவண்ணன் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் வவுனியாவில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பிலும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் நேற்றிரவு மீண்டும் யாழ் மேல் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட மணிவண்ணன் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இதேவேளை மணிவண்ணன் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரை விடுவித்து தருமாறு அவரது கட்சியின் முக்கியஸ்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கைகளை 2021 150 நாட்களாக குறைக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். கல்வி அமைச்சில் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட வேண்டிய உயர்தர பரீட்சைகளை அக்டோபர் 4ஆம் நாளும் டிசம்பரில் நடத்தப்பட வேண்டிய சாதாரண தர பரீட்சைகளை 2022 ஜனவரியிலும் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாண்டுக்கான உயர்தர பரீட்சைகள் அக்டோபர் 4ஆம் நாள் ஆரம்பமாகி 30ஆம் நாள் வரை நடைபெறும். அதேபோன்று சாதாரண தர பரீட்சைகள் 2022 ஜனவரி இறுதி வாரத்தில் ஆரம்பிக்கப்படும். அதேபோன்று 5ஆம் தர புலமைப் பரிசில் பரீட்சையை அக்டோபர் மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒரு வருடத்தில் 200 நாட்கள் பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதே நேரம் COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் உரிய காலத்தில் தேசிய பரீட்சைகள் எதுவும் 2020 இடம்பெறவில்லை. 2020 சாதாரண தர பரீட்சை கடந்த மாதம் இடம்பெற்றது. அந்த வகையில் 2021 பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கைகளை 150 நாட்களாக குறைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
இலங்கை தீவின் அனைத்து பிரதேசங்களையும் சமமான வகையில் ஏற்றத்தாழ்வின்றி அபிவிருத்தியால் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கிறது என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான குலசிங்கம் திலீபன் குறிப்பிட்டிருக்கின்றார். புதுவருடத்தை முன்னிட்டு சமுர்த்தி விற்பனை சந்தை வவுனியா வேப்பங்குளம் சமுர்த்தியினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா பிரதேச செயலாளர் கமலதாசன் தலைமையில் இன்று இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான குலசிங்கம் திலீபன் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போதைய அரசாங்கத்தின் தூர நோக்கான சுபிட்சத்தின் நோக்கு எண்ணிக்கைக்கு அமைவாக நாடு முழுவதும் அதிக அளவில் அபிவிருத்திகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் அத்தகைய சிறப்புமிக்க பணியை ஏற்றுக்கொள்ள முடியாத தரப்பினர் விமர்சித்து வருகின்றனர். ஆனாலும் அரசை அவ்வாறு விமர்சிப்பவர்கள் தமக்கான தேவைகளை அரசாங்கத்திடமிருந்தும் பெற்றுக்கொண்டும் வருகின்றனர். அந்த வகையில் இந்த அரசாங்கம் எவரையும் புறந்தள்ளவோ பழிவாங்கலுக்குள்ளாக்கவோ மாட்டாது. அரசால் முன்னெடுக்கப்படும் அனைத்து செயற்பாடுகளும் பாகுபாடுகளுக்கு அப்பால் அனைவரும் ஒரே நாட்டு மக்கள் என்ற ரீதியிலேயே அனைத்து மக்களுக்கும் அனைத்து பாகங்களுக்கும் சமமான வகையில் வழங்கப்பட்டு வருகின்றன. சிலர் கூறுவது போன்று அம்பாந்தோட்டைக்கு ஒரு அபிவிருத்தியையும் வன்னி மாவட்டத்துக்கு இன்னொரு அபிவிருத்தியையும் இந்த அரசாங்கம் ஒருபோதும் மேற்கொள்ளாது. அனைத்து பிரதேசங்களையும் உள்வாங்கி அனைத்து மக்களும் அபிவிருத்தி காண வேண்டும் என்ற நோக்குடனேயே ஒவ்வொரு அபிவிருத்தியையும் நமது அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். புதுவருடத்தை முன்னிட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து பாரம்பரிய உள்ளூர் உற்பத்தி பொருட்களை ஒரே இடத்தில் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ளும்படியாக சமுர்த்தி பயனாளர்களினால் குறித்த விற்பனை பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதற்காக திறந்து வைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதிகளாக வேப்பங்குளம் சமுர்த்தி வங்கியின் முகாமையாளர் துஷந்தி மாலா மற்றும் உத்தியோகஸ்தர்கள் பொதுமக்கள் சமுர்த்தி பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி முறைமையே எமது நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் என 33 வருடங்களுக்கு முன்னரே எமது கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டி அதையே கட்சியின் கொள்கை நிலைப்பாடாகவும் வலியுறுத்தி வரும் நிலையில் அந்த நிலைப்பாட்டை இன்று தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் ஏற்றுக்கொண்டு இலங்கையின் புதிய அரசியல் ஜவாபை தயாரிக்கும் குழுவுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றமை வேடிக்கையாக இருக்கிறது என பருத்தித்துறை பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாவட்ட உதவி நிர்வாக செயலாளருமான ஐயா துறை சிறு ரங்கேஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்றார். சாவகச்சேரியில் கட்சியின் முன்னணி செயற்பாட்டாளர்களுடனான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். நமது கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தன்னுடைய ஆயுத போராட்டம் மற்றும் ஜனநாயக அரசியல் செயற்பாட்டு அனுபவத்தை அடிப்படையாக வைத்து கடந்த 33 ஆண்டுகளுக்கு முன்னரே நமது மக்களின் அரசியல் உரிமை பிரச்சினைக்கு தீர்வாக மாகாண சபை முறைமையை அடிப்படையாக கொண்டு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற அரசியல் இலக்கை நிர்ணயித்து நமது நாட்டுக்கு பொருந்தக்கூடிய நமது மக்கள் சுய நிர்ணயத்துடன் வாழக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு கூட்டாட்சி முறைமையில் பங்கேற்றிருந்தார். அவரது அந்த கூட்டாட்சி முறைமையை தூற்றி அவர் மேல் சேறு பூசிய தமிழ் தேசிய கட்சிகள் சமஷ்டி என்றால் கூட்டாட்சி என்றும் தற்போது கூட்டு சம்மேளன முறையிலான ஏற்பாட்டை உள்ளிட்டுக் கொள்வதான யோசனையையும் கூறி வருகின்றனர். கூட்டு சம்மேளன அரசியல் அமைப்பு ஒன்றை வென்றெடுக்க ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கமும் தமிழ் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்துவதற்கு ஆணைக்குழுவின் நல்லெண்ணத்தை பயன்படுத்துமாறு வேண்டுகோளும் விடுத்து வருகின்றனர். அத்துடன் நமது கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா பன்னாட்டு ராஜதந்திரிகள் தூதர்கள் தென்னிலங்கை இனவாத அடையாளம் கொண்ட சிங்கள கட்சிகளுக்கும் கூட்டாட்சி முறைமைதான் எமது நிலைப்பாடு என்பதை அழுத்தம் திருத்தமாக அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றார். ஆனாலும் டக்ளஸ் தேவானந்தாவின் இத்தகைய தீர்க்க தரிசனமிக்க கருத்துக்களை இதர தமிழ் திறப்புகள் பேரினவாத சிங்கள அரசாங்கத்துக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி துணை போவதாகவும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமையிலிருந்து விலகி நிற்பதாகவும் பிரச்சாரப்படுத்தி வந்திருந்தனர். தமிழ் மக்களின் 1000 உயிர் உடைமை அழிவுகளின் பின்னர் தமிழ் தேசியம் பேசி வரும் இதர தமிழ் கட்சிகள் இன்று கூட்டாட்சியை ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை பிரச்சினைக்கு அரசியலமைப்பின் நிபுணர் குழுவிடம் கூட்டாட்சியை பொருத்தமானது என பரிந்துரை செய்தமை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டுக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரமாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் இருக்கின்ற குறைந்த வருமானம் ஈட்டுகின்ற குடும்பங்கள் மற்றும் சமுர்த்தி பயனாளிகளுக்கு புத்தாண்டு கொடுப்பனவாக 5000 ரூபாயை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க இந்த கொடுப்பனவுகள் அடுத்த வாரம் அளவில் வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். குடும்ப பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்டுள்ள குடும்பங்களின் தேவை கருதி வழங்கப்படும் இந்த கொடுப்பனவை வழங்கும் போது COVID-19 கொரோனா தொற்றினால் இன்னல்களை சந்தித்திருக்கின்ற குடும்பங்கள் தொடர்பாக முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
இதனிடையே எதிர்வரும் ஏப்ரல் 12 மற்றும் 13 நாட்களில் சமுர்த்தி வங்கிகளின் ஊடாக இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்வரும் 12 நாள் விசேட அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நார்கன்பட்டி மற்றும் வேரகர ஆகிய அலுவலகங்களின் சேவைகளை வலிமை போன்று இடம்பெறும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுமித் அழகக்கோன் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே குறித்த 12 நாளுக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொண்டவர்களுக்கான சேவைகள் மாத்திரமே இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பொதுச்சந்தை மற்றும் கடை தொகுதியில் உள்ள கடைகளின் உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்களில் COVID-19 நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இனம் காணப்பட்ட கடைகள் தவிர்ந்த ஏனைய கடைகளை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மீள திறக்க அனுமதிக்கப்படுவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆ கேதீஸ்வரன் சொல்லியிருக்கின்றார். கொரோனா தொற்று இனம் காணப்பட்டதை அடுத்து கடந்த மாத இறுதி முதல் திருநெல்வேலி பொதுச்சந்தை கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு வர்த்தக நிலையங்களில் பணியாற்றுவோர் தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 14 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட 2 PCR பரிசோதனைகளில் தொற்று இனம் காணப்பட்டோரின் கடைகள் தவிர்ந்த ஏனைய கடைகளை நாளைய தினம் காலை முதல் திறப்பதற்கு அனுமதிப்பதென நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் PCR பரிசோதனை முன்னெடுக்கப்படாத உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்களை கடைகளை திறக்க அனுமதிக்க முடியாது என்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே யாழ் மாநகரில் முடக்கப்பட்ட பகுதி விடுவிக்கப்பட்டு நேற்று முன்தினம் முதல் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் திறக்கப்பட்ட வர்த்தக நிலையங்களில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் PCR பரிசோதனை மேற்கொள்ளாத 100க்கும் மேற்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் யாழ் மாநகரம் முடக்கப்பட்டிருந்ததை அடுத்து நேற்று முதினம் 7 முடக்கல் நீக்கப்பட்டு 75 வர்த்தக நிலையங்கள் தவிர்ந்த மிகுதி வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டிருந்தது. திறக்கப்பட்ட வர்த்தக நிலையங்களில் நேற்று சுகாதார பிரிவினர் நடத்திய சோதனையின் போது PCR பரிசோதனை மேற்கொள்ளாத 100க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் மற்றும் பணியாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதையடுத்து அவர்கள் எச்சரிக்கப்பட்டதுடன் இன்று துறையப்பா விளையாட்டு அரங்கில் நடத்தப்பட்ட PCR பரிசோதனைக்கு வருமாறும் அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் மேலும் 24 பேருக்கு நேற்றைய தினம் COVID-19 தொற்றுக்குள்ளாக இருப்பதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாண போதன வைத்தியசாலை ஆய்வுக்கூடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக்கூடம் ஆகியவற்றில் 760 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அதில் 26 பேருக்கு தொற்று உறுதியாக இருக்கின்றனவை கண்டறியப்பட்டது. அவர்களில் யாழ்ப்பாணத்தில் 24 பேரும் கிளிநொச்சி முல்லைத்தீவு தலா ஒருவரும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேவேளை இலங்கையில் நேற்றைய தினம் COVID-19 கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் மேலும் 2 மரணமடைந்திருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதி செய்திருக்கின்றார். இதற்கமைவாக இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி மரணமடைந்தோருடைய எண்ணிக்கை 593 595 அதிகரித்திருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் COVID-19 கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் நேற்று 228 பேர் பூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றார்கள். இதற்கமைய நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் 91,272 பேர் பூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் மேலும் 183 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார். இதனிடையே சித்திரை புத்தாண்டு காலத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் எழுமாற்று PCR பரிசோதனை மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளை நடத்த திட்டமிட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா கூறியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. 1000 ரூபாயை அடிப்படை சம்பளமாக கொண்டு பிரசவ கால கொடுப்பனவு ஏனைய சலுகைகளும் வழங்கப்படும் என்று சமுதாய உள்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டிருக்கின்றார். ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் கொட்டகல வளாகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ஜீவன் தொண்டமான் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த சம்பள அதிகரிப்பில் 900 ரூபாய் அடிப்படையாகவும் வரவு செலவு திட்ட கொடுப்பனவாக 100 ரூபாயும் சேர்த்து 1000 ரூபாய் வாங்கப்படுகிறது. 1000 ரூபாயை அடிப்படையாக சம்பளமாக கொண்டு பிரசவ கால கொடுப்பனவு மற்றும் ஏனைய சலுகைகளும் வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் புதிய பணிப்பாளராக சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ரோகான் பிரேமரட்னு நியமிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகனு குறிப்பிட்டிருக்கின்றார்.
சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக எதிர்வரும் 14ஆம் நாள் வரை இலங்கைக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்க இருக்கிறது. அதன்படி இன்றைய தினம் நுரைச்சோலை கருவல கெஸ்வெவ மற்றும் புளு கெஸ்வெவ உஸ்வெவ சிங்கப்பூர் இதைவிட கெல கரம்பாவ மற்றும் குமாதிய ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக நண்பகல் 12-11 மணி அளவில் சூரியன் உச்சம் கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடலில் மிதந்து வந்த ஒருவகை பானத்தை அருந்திய ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். நேற்று மாலை குறித்த போத்தில் கரை ஒதுங்கியதாகவும் அதனை எடுத்து 20 வரையானோர் பருகியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அருந்தியவர்களில் ஒருவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்திருக்கின்றார். மரணமடைந்தவர் நாகர்கோவில் கிழக்கைச் சேர்ந்த 48 வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தையான கந்தையா ஸ்ரீகுமார் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆதார வைத்தியசாலை பிரேத அறையில் சடலம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த போத்தலும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு ஆய்வுக்கூடத்தில் அதனை பரிசோதித்த போது அது காயத்துக்கு பயன்படுத்தப்படும் ஸ்பிரிட் என தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக வைத்தியர்கள் இந்த திரவத்தை அருந்திய சகலரையும் வைத்தியசாலைக்கு வருமாறு பணித்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நிறைவாக இந்த செய்தி ஒன்று. மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் இன்று முதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகன குறிப்பிட்டிருக்கின்றார். பண்டிகை காலத்தில் ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்க்க முகமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரியப்படுத்தியிருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது என்பது கவனிக்கத்தக்கது. அந்த செய்தியின் பார்வையோடு நான் விடைபெற இருக்கின்றேன். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஏனைய செய்திகளை ஸ்டாலின் ஸ்ரீபன்வாசி தெளிப்பார். வணக்கம்.